வணக்கத்திற்குரிய மாண்புமிகு நம்முடைய தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு பணிவன்பான வேண்டுகோள். சிங்கார சென்னையிலே அள்ளித்தந்த வள்ளல் பெருமகன் ஏழு செய்மன்னர் பாகவதர் அவர்களுக்கு முழு உருவ வெண்கலச் சிலை வைத்திடுங்கள் ஐயா. கோடிக்கணக்கில், இன்றைய மதிப்பில் சொல்வதாக இருந்தால் கோடிக்கணக்கில் வாரி கொடுத்த வள்ளன்மை மிக்கவர் பாகவதர். தருவதும் பெறுவதும் இருவருக்கு மட்டும் தெரிந்தால் போதும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் வாரி கொடுத்த உத்தமர் பாகவதர். அன்னையின் பரிவோடு எங்களின் இந்த பணிவன்பான வேண்டுதலை ஐயா அவர்கள் கனிவுடன் கவனித்து ஆவண செய்ய வேண்டும். நிச்சயமாக அன்னையின் பரி உள்ளத்தோடு, தாய் உள்ளத்தோடு இதனை நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. தாங்கள் இந்த அரும்பெரும் செயலை செய்து உலகெங்கிலும் உள்ள பாகவதரின் ரசிக பெருமக்களின் நெஞ்சார்ந்த நன்றியினை அரணாக பெற்றிடுவீர். அன்னையின் பரிவோடு அன்னை தமிழுக்கும் அருங்கலைகளுக்கும் பேராதரவு தந்து வாழ்கின்ற உயர்ந்த மனிதர் எங்கள் வணக்கத்திற்குரிய முதல்வர் ஐயா அவர்கள் நிச்சயம் இதனை பணிவன்போடு எங்கள் வேண்டுகோளை வைக்கின்றோம். மீண்டும் சொல்கின்றேன், பணிவன்போடு எங்கள் வேண்டுகோளை வைக்கின்றோம். ஆவண செய்திருங்கள் ஐயா, சிங்கார சென்னையிலே பாகவதற்கு முழு உருவ வெண்கலச் சிலை வைத்திடுங்கள் ஐயா. நெஞ்சார்ந்த நன்றி ஐயா. ஏழு செய் மன்னர் பாகவதர் அவர்களை பற்றி சொல்வதாக இருந்தால் ஒரு நெடும் தொடரைத்தான் எடுக்க வேண்டும். ஆனாலும் விண்ணிலிருந்து மண்ணிற்கு வந்த கந்தர்வன், பொன்னுலகில் வாழுகின்ற புண்ணியன், காவிய நாயகன் பாகவதர் அவர்களை பற்றி அனைவரும் சரியான கோணத்திலே அறிந்திட வேண்டும். குறிப்பாக இன்றைய இளைய தலைமுறையினர் பாகவதரை பற்றி நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தின் காரணமாக எங்களுடைய சிறு முயற்சியாக இந்த ஆவணப்படத்தை உங்களிடம் பணிவன்புடன் சமர்ப்பிக்கின்றோம். தருவதும் பெறுவதும் இருவருக்கு மட்டுமே தெரிந்தால் போதும் என்ற பெரும் குணம் கொண்டவர் பாகவதர். அவர் செய்துள்ள உதவிகள் வாரித்தந்த வள்ளல் தன்மையின் எடுத்துக்காட்டுகளை கணக்கில் எடுத்தால் இன்றைய மதிப்பில் சொல்வதாக இருந்தால் பற்பல கோடிகளை தாண்டும் அத்தகைய அதிசய மனிதர் பாகவதர். முறைப்படி கர்நாடக சங்கீதம் பயின்றவர். அவர் தமிழ் இசைக்காக, தமிழ் இசை வளர்ச்சிக்காக அவர் ஆற்றியுள்ள அரும் பெரும் பணிகளெல்லாம் பொன்னெழுத்தில் பொறிக்கப்பட வேண்டியவைகளாகும். பாகவதர் அவர்கள் தன்னுடைய குருநாதர்கள் தியாகராஜா போதும் போதும் நிறுத்திக்கொள் என்று சொல்லும் அளவிற்கு கடுமையாக அப்பியாசம் செய்து அந்த கந்தர்வ குரலை தன் கைகளிலே கொண்டு வந்தார். அவருடைய அசுர சாதகம், அர்ப்பணிப்பு உணர்வு, அயராத முயற்சி அத்தகையதாகும். ஒட்டுமொத்த திரையுலகின் முதல் சூப்பர் ஸ்டார் யார் என்றால் ஏழு செய் மன்னர் பாகவதர்தான். இன்று வரை அந்த ஹரிதாஸ் படத்தின் உலக சாதனையை
3 தீபாவளிகள் கண்ட அந்த உலக சாதனையை எந்த மொழி படமும் இன்று வரை முறியடிக்கவில்லையே. இந்த மா மனிதரை பற்றி, சரித்திர புருஷனை பற்றி அனைவரும், மீண்டும் சொல்கின்றேன், அனைவரும் குறிப்பாக இளைய தலைமுறையினர் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். பாகவதரை பற்றி மறைக்கப்பட்டும் மறுக்கப்பட்டும் வருகின்ற உண்மையான தகவல்கள், அவருடைய பெரும் குணம் அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்ற எண்ணத்தின் காரணமாக எங்களுடைய சிறு முயற்சியாக இந்த ஆவணப்படத்தை உங்கள் முன் பணிவன்புடன் சமர்ப்பிக்கின்றோம். தவிக்க விட்டுட்டு கோயிலுக்கு போனான்னா அவனை பார்த்து அந்த பகவானேன்னா பதறி போய் ஓடி போயிடுவார். தாயார் தாப்பனார் தான் ஒத்தனுக்கு தெய்வம், கண் கண்ட தெய்வம். அதை மறக்கலாமோ? என்ன பெரிய மனுஷெல்லாம் ஜமா சேர்ந்திருக்கேள்? யாரு? தியாகராஜனா? பாப்பா குழந்தை, வா வா. உனக்கு பாட்டு எழுதுறதுக்கு நான் எவ்வளவு பிரயாசப்பட வேண்டியிருக்கு தெரியுமோ? உன்னுடைய ரூப லாவண்யத்தையும் நான் மனசுல வச்சுக்கணும், உன்னுடைய அந்த கந்தர்வ குரலையும் நான் கணக்குல சேர்த்துக்கணும். இப்படி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ஜாக்கிரதையா வார்த்தைகளை தேடி தேடி எடுத்து அந்த ராகத்தையும் சேர்க்கறதுக்கு நான் படுற பாடு இருக்கு. பகிரத பிரயத்தனமானா இருக்கு. நேக்கு மட்டும் என்னவா? இந்த தங்க குரலுக்கு பங்கம் வராம மெட்டு போட நான் படும் பாடு இருக்கே, அந்த ஈஸ்வரனுக்குத்தான் வெளிச்சம். ஆஹா ஆஹா, என் பாக்கியமே பாக்கியம். என்ன மிஸ்டர் பாகவதர், சிவகவி பாடல்களில் மனம் கனிந்தே என்ற பாடலை மட்டும் பிளேட்டில் ஏன் பாடம் இருக்கிறீர்கள்? ஓ, அதுவா? ஒரு காரணத்தோடு தான் பாடல. சொல்கிறேன் என்ன காரணம்னு சொல்கிறேன். என்னோடய சிநேகிதர் தண்டபாணி தேசிகர் அதே மெட்டில் ஒரு பாட்டு பாடியிருக்கார், மனம் கனிந்தேன்னு ஒரு பாட்டு பாடியிருக்கார். அந்த ரெக்கார்டு சேல்ஸ் வந்து ரொம்ப அமோகமாக போயின்ட்டுருக்கு இப்போ. அதே ராகத்தில் நானும் இந்த பாட்டை பாடினேன்னு வச்சுக்கோங்க, அவரோட விற்பனை, பிளேட்டு விற்பனை மந்தமாயிடுமோன்ற காரணத்தினால தான் அந்த பாட்டை மட்டும் நான் பாட மறுக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை, அதான் காரணம். ஓ, அப்படியா மிஸ்டர்? உங்களை போன்ற ஒரு சிறந்த மனிதரை பார்க்கவே முடியாது. உங்கள் விருப்பம் போலவே செய்துவிடலாம். ஐயா, உங்களை பார்க்க பேரஞ்சு அண்ணா வந்திருக்காங்க, வர சொல்லுவா? யார்? அறிஞர் அண்ணாவா? என்ன பார்க்கவா? என்னன்னு தெரியலையே. சரி சரி, உடனே அனுப்பு, உடனே அனுப்பு. ஓ, அறிஞர் அண்ணாவா? வாங்கோ வாங்கோ வாங்கோ. அருமை நண்பர் பாகவதர் அவர்களே, நலம்தானே? பரம சௌக்கியம். ஆமாம், என்னை பார்க்கறதுக்கு என்ன விஷயமா வந்திருக்கேன்? நான் உங்களுக்காக ஒரு அருமையான திரைக்காவியம் தீட்டியிருக்கின்றேன், அதில் நீங்கள் நடிக்க வேண்டும். திரைப்படம் நிச்சயம் மாபெரும் வெற்றியை தரும், நமக்கு இருவருக்கும் மாப்புகழை சேர்க்கும். உங்களோட அடுப்புமொழி வசனத்தை பேசுறதுக்கு நான் பாக்கி என்ன பண்ணியிருக்கணும்? கொண்டாங்க, கதையை கொண்டாங்க.
கதையில் ஒரே நாஸ்திக வாடையான்னா இருக்குது. நான் சுபாவத்தில் ஆஸ்திகன், சினிமாவுக்காக கூட நாஸ்திகம் பேச மாட்டேன். காசுக்காக என்னோடய கொள்கையிலேருந்து நான் மாற மாட்டேன். தயவு செஞ்சு என்னை மன்னிக்கணும், நான் நடிக்க இயலாமல் இருக்கிறேன். இந்தா இச்சமயம் நாம் இருவருக்கும் நல்ல பலன் தரும் என்றுதான் நான் உங்களை காண வந்தேன். சரி, பரவாயில்லை, நான் உங்களை வற்புறுத்த விரும்பவில்லை. பாகவதர் பணத்தை மதிப்பவர், ஆனால் அதற்காக தன்னுடைய கொள்கையில் எள்முனை அளவு கூட சமரசம் செய்து கொள்ளாத ஏந்தல். இந்த படம் பிறகு கே.ஆர். ராமசாமி அவர்கள் நடிப்பில் சொர்க்கவாசல் படம் வெளியாகியது. மிஸ் பாவதர், ஐ பின் டிரெக்டட் பை அவர் கவர்னர் இஸ் எக்ஸலன்ஸ் இஸ் அதர் ஆதர் ஹோப் டு மீட் யூ. As you know, we have been facing utter financial crisis due to this war, and the government expects you to help us at this juncture by conducting various dramas all over the places. And can you kindly mobilize funds and help the British Empire? What do you say? Subramanyanna, ava enna solra? Indha ulaga maga yuddhathinala vellaikaralukku ரொம்ப நட்டமாயிட்டது. அதனால் உங்கள் ட்ராமா போட்டு ஒரு பெரிய வசூல் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்னு வெள்ளக்கார துறை உங்கள்கிட்ட ரொம்ப கேட்டுக்க சொன்னார். இந்த இக்கட்டான நேரத்தில் உதவ வேண்டியது நம்மளோட கடமை இல்லையா? நம்ம தேசத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய பிரதான வேலை இது. நம்ம செய்வோம். நான் இந்த ட்ராமா போட்டு வசூல் பண்ணி கொடுக்கறதுக்கு எனக்கு பரிபூர்ண சம்மதம்னு நீங்கள் அவள்கிட்ட சொல்லிவிடுங்கண்ணா. கவர்னர் அவர்கள் தலைமையில் நிறைய நாடகங்கள் நடத்தப்பட்டன. நாடகம் நடந்த அத்தனை இடங்களிலும் வசூல் பணமழையாக பெய்தது. வெள்ளை அரசாங்கம் வியந்து போனது. கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய்க்கும் அதிகம் என்று சொல்கின்றார்கள். இன்றைய மதிப்பில் சொல்வதாக இருந்தால் 20 கோடி ரூபாய்க்கும் அதிகமாகும். பாகவதரின் வள்ளல் தன்மை அத்தகையது. வணக்கம் ஐயா. நமஸ்காரம். நீங்கள்? நான் கவர்னர் அவருடைய தூதராக உங்கள்கிட்ட வந்திருக்கேன் ஐயா. அரசாங்கமே பிரமித்து போயிருக்கிறது. இவ்வளவு பெரிய தொகை வசூலாகும் என்று யாருமே நினைத்து பார்க்கவில்லை. ஆகவே கவர்னர் துரை அவர்கள் உங்களிடம் 2 சம்மதம் பெற்று வர சொல்லியிருக்கிறார். ஒன்று, திருவரும்பூர் கிராமத்தை உங்களுடைய பேரையே சாசனம் எழுதி தருவதாக சொல்லியிருக்கிறார். 2வதாக, உங்களுக்கு அரசாங்கத்தின் உயரிய விருதான திவான் பகதூர் என்ற விருதினையும் வழங்க உங்களுடைய சம்மதத்தை பெற்று வர சொல்லியிருக்கிறார். ஆஹாஹா, நீங்கள் சொல்கிறத கேட்க எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு எனக்கு. நான் இவ்வளவு தூரம் பண்ணிவிட்டேனானா? சரி, அதாவது இந்த சர்க்காருக்கு என் மேலே இப்படி ஒரு அன்பும் அபிமானமும் இருக்குன்னு கேட்குறதுக்கு பரம சந்தோஷம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், என்னால் என்ன பண்ண முடியுமோ என்னோடய தாய் நாட்டுக்கு அதைத்தான நான் பண்ணேன். மற்றபடி இந்த ஊருக்காகவோ பேருக்காகவோ நான் எதுவும் பண்ணலை. அதனால் நீங்கள் துறையவர்கள்ட்ட சொல்லுங்கோ, அந்த திருவரும்பூர் ஊரும் வேண்டாம், ஏதோ பட்டம் சொன்னேன் இல்லை, என்னது திவான் பகதூர் அந்த திவான் பகதூர் பட்டமும் வேண்டாம். இதெல்லாம் எதையும் நான் எதிர்பார்த்து செய்யலை. இப்போ நான் பண்ணதே இந்த ஆத்ம திருப்தியை எனக்கு போகணும்னு துரை ஐயாட்ட சொல்லிடுங்க. சந்தோஷம். எண்ணி பாருங்கள், திருவரும்பூரின் இன்றைய மதிப்பு 1000 கோடி அல்லவா? பாகவதர் கொடுத்த கிராமத்தை வேண்டாம் என்று சொன்னார். வெள்ளைக்காரர்கள் விடவில்லை. தாங்களுக்கு நாங்கள் திவான் பகதூர் பட்டம் தருகிறோம், அதையாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். பாகவதர் அதனையும் மறுத்து விட்டார். இந்த தேசத்திற்காக என்னால் முடிந்ததைத்தானே நான் செய்தேன் என்று. பிறர் தனக்கு செய்த சிறு உதவியை கூட பெரிதாக கொண்டாடி மகிழும் பாகவதர் தான் செய்த அரும் பெரும் செயல்களை பற்றி பெரிதாக சொல்லவே இல்லை. அதுதான் அந்த உயர்ந்த மனிதரின் உன்னத குணமாகும். அம்மா சுந்தரம்,
பாகவதர் இப்படி பண்ணுவார்னு நான் நினைச்சே பார்க்கல. வெள்ளக்காரன் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுருக்கான், அவனுக்கு போய் யாராச்சும் சகாயம் பண்ணுவல? அண்ணா, தியாகராஜன் சரியாக தான் நடந்துட்டுருக்கான், தப்பு ஏதும் பண்ணலையே. யுத்தத்தினால நம்ம தேசமே கஷ்டத்தில் இருக்கு. கவர்னர் துறையே வேண்டி கேட்டுண்டதுனால நாடகம் போட்டு ஏராளமாக பணம் வசூல் செய்து கொடுத்துருக்கான். இது பாகவதரோட தேசப்பற்றுன்னா காட்டுறது. அது மட்டும் இல்லைன்னா இங்கே அவரை நாம் மனமார பாராட்டுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தியாகராஜனுடைய உழைப்பு உங்களுக்கு தெரியும். அவரை தேசபக்தி நினச்சி பாருங்க, நம்ம நாடே வணங்கும், நானும் வணங்குறேன். அம்மா, நீ சரியாக தான் சொல்லியிருக்க. இது பாகவதரோட தேசப்பற்றதான் காட்டுறது. ஆரம்பத்தில் நான் பாகவதர் மேலே தாவப்பட்டது என்னமோ உண்மைதான், ஆனால் நீ சொன்னதை கேட்ட அப்புறம் என் மனசில் இருக்கக்கூடிய உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு. திருநீலகண்டர் வெற்றி விழாவு நானே தலைமை தாங்கி சிறப்பாக நடத்திடலாம். பண்டித நேரு பெருமகனார் பாகவதர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் சேர வேண்டும் என்று விரும்பினார். பாகவதர் காங்கிரஸ் கட்சிக்கு வந்தால் கட்சி தமிழ்நாட்டில் அபரிமிதமான வளர்ச்சியை காணும் என்று விரும்பினார். தன்னுடைய எண்ணத்தை விருப்பத்தை பெருந்தலைவர் காமராஜர் மூலமாக பாகவதரிடம் தெரிவித்தார். ஆனால் பாகவதர் தனக்கு அரசியலில் ஆர்வம் இல்லை என்று அன்புடன் மறுத்து விட்டார். அவர் நினைத்திருந்தால் அவருடைய செல்வாக்கிற்கு தமிழக முதல்வராகவே வந்திருக்க முடியும். ஆனால் பாகவதர் அத்தகைய மனிதர் அல்லவே. ஐயா, பாகவதர் ஐயா வெற்றி மேல் வெற்றி ஐயா. நீங்கள் உங்கள் கச்சேரினாலே மக்கள் எக்கச்சகமாக கூடிடுறாங்க. நினச்சி கட்டுக்கடங்காத கூட்டம் நினச்சே பார்க்கல. நம்ம கச்சேரியை இலவசம்னு தான் அறிவித்தோம், வாஸ்தவம். ஆனால் இப்போ ஒரு சின்னதாக ஒரு சபலம், எங்களுக்கு டிக்கெட் போட்டால் என்ன அப்படின்னு ஒரு ஆசை. வசூலில் உங்களும் ஒரு பங்கு தந்துடுறோம். நான் பார்த்து ஒரு நல்ல தகவலாக சொல்லுங்கள், உங்கள் சம்மதத்தை சொல்லுங்கள். எனது இலவசம்னு சொல்லிட்டு கூட்டத்தை பார்த்த உடனே ஜனங்கள் நிறைய பேர் வந்திருக்கா, இப்போ கட்டணம் வச்சா காசு நிறைய கிடைக்குமே, வசூல் பண்ணலாமேனு சொல்கிறேளா? இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். சொன்னால் சொன்னதான், வார்த்தை மாறப்படாது. இலவசம்னு சொல்லிட்டு யாராக கட்டணம் வாங்குவாளோ, நம்மளை பற்றி என்ன நினப்பா மற்றவாள்லாம்? எப்படி வந்தால் நீங்கள் இதெல்லாம்? இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்கோ, நான் வந்து இலவச கச்சேரிக்கு ஒத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்கோ. என் கூட வர பக்கவாதியக்காரெல்லாம் இருக்கா இல்லையா, அவளுக்கு என் கை காசுலேருந்து நான் தரேன். ஏன்னா நான் இலவச கச்சேரின்னு சொல்லிட்டு அவளும் இலவசமாக வரணுன்னு எதிர்பார்க்கறது வந்து ரொம்ப தப்பு இல்லையா? அதனால் இலவசம்னு சொன்ன மாதிரி இலவசமாகவே வைங்கோ. யாருக்கிட்டையும் சல்லி காசு வாங்கப்படாதுன்னு ஒத்துக்க மாட்டேன், அது என் கொள்கைக்கு விரோதம். புரிஞ்சோ இல்லையோ ஐயா? சரிங்க ஐயா, நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும். நாங்கள் தெரியாமல் அப்படி ஆசைப்பட்டுட்டோம், மன்னிச்சுக்காங்க. ஐயா பாகவதர் ஐயா. அந்த தம்பிங்களா, யாருப்பா நீங்கள்? என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? எங்கள் வாப்பா எங்கள் மேலே உள்ள மனஸ்தாபத்தினால் எங்கள் சொத்து பூரா உங்களுக்கு எழுதி வச்சுட்டாங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கிட்டு தயவுசெய்து மறுக்காமல் எங்களுக்கு பாக்கியை கொடுத்துருங்க. தம்பிங்களா, உங்கள் தகப்பனார் மாதிரி ரசிகர்கள் தான் எனக்கு பெரும் பலம். கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. தம்பிங்களா, ஏன் இப்போ ரெண்டு பேரும் பீதியோடு பார்க்குறீங்க? உங்கள் அப்பா எனக்கு எழுதி வச்ச சொத்தை நானே எடுத்து விடுவேன்னு நினைக்கிறீங்களா? நான் உழைச்சி சம்பாதிக்கிற சொத்து தான் எனக்கு சொந்தம். புறத்தியார் சொத்தில் சல்லி காசு கூட எனக்கு வேண்டாம், நான் பேர்பட்டவன் கிடையாது. உங்கள் அப்பா சம்பாதிச்ச சொத்து, அதாவது உங்கள் அப்பா எனக்கு எழுதி வச்ச சொத்து பரிபூர்ணமாக உங்கள் ரெண்டு பேருக்கும் தான் சொந்தம். அதை சட்டப்படி என்ன பண்ணணுமோ அது மாதிரி நான் பண்ணி உங்கள் ரெண்டு பேருக்கும் எழுதி வச்சுட்றேன். சரியா? சந்தோஷமா? சரிங்க ஐயா. ஐயா உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு, ரொம்ப நன்றிங்க ஐயா. அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவார். கொஞ்சம் தண்ணி கொண்டா,
சிவபெருமான் கிருபை வேண்டும். கொண்டா கொண்டா. வேண்டும் கவலையை தீர்ப்பது நாட்டிய. யாரு? கோல்டன் கம்யூனி கோவிந்தசாமியாவா? வாங்க வாங்க, என்ன செய்தி? எல்லாம் நல்ல செய்தி தான். பொன்னமராவதிக்கு வந்து நீங்கள் ஒரு ஸ்பெஷல் நாடகம் நடித்து கொடுக்கணும். நீங்கள் தான் அங்கே பாய்ஸ் கம்பெனியோட ஒப்பந்தம் போட்டு ட்ராமா நடத்திட்டு வரையில. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அங்கே வந்து ட்ராமா போடுறது? சண்முகத்துக்கு விரோதமாக நாங்கள் வந்து ட்ராமா போட்டு நடிக்கணுமா? அதெல்லாம் என்னால் முடியாது, நான் அப்படி செய்யக்கூடிய ஆள் கிடையாது. ஐயா, சண்முக அண்ணாச்சிட்ட சம்மதம் வாங்கிட்டு தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். அப்படியா? அப்படின்னா சந்தோஷம். நான் அவசியம் வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ராமா நடத்தித்தரேன். அன்று பாகவதரின் வள்ளி திருமணம் நாடகம் நடத்தப்பட்டது. நிச்சயமாக மனம் வருத்தப்பட்டு கொண்டிருந்த கோவிந்தசாமி ஐயா அவர்களுக்கு அன்றைக்கு அருமருந்தாக பணமழை பெய்தது என்று தான் சொல்ல வேண்டும். ஐயா வணக்கம். நான் கேட்குறேன்னு என்ன தப்பாக நினச்சிக்க கூடாது, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். தாராளமாக. சேட்டவர்களின் பரிசுத்தமான அன்பினை நான் நன்கறிவேன். தைரியமாக கேட்கலாம், கேளுங்க. ராஜமுக்தி பட வகையறால 2 லட்சம் ரூபா வரைக்கும் நட்டோம். அதை நான் அடைக்கிறதுக்கு நீங்கள் தான் அனுமதி தரணும். சேட்டவர்களின் பணத்தையும் குணத்தையும் நான் நன்கறிவேன். ராஜமுக்தி படத்தில் எந்த விதமான நஷ்டமும் வரலையே. அப்படியே நஷ்டம் இருந்தால் கூட என்னோடய கடனை நானே அடைக்கிறது தான் சரியாகும். அந்த கடனை நான் அடைக்கிறதுக்கு சேட்டி எனக்கு அனுமதி தரணும். பீடி சக்கரவர்த்தி முக்கூடல் சொக்கலால் ராம்சேட் பீடி கம்பெனியின் அதிபர் ஹரிராம் சேட் அவர்கள். இவர் பாகவதரின் முதல் படம் பவளக்குடி வெளியான 1934 பிறந்தவர். பாகவதற்கு எத்தனையோ பேர் நாங்கள் உங்களுக்கு சிறு உதவியாவது செய்கிறோம் என்று வழிய வந்து வேண்டி கேட்டுக்கொண்ட போதிலும் மறுத்துவிட்ட பாகவதர் இந்த முரட்டு பிள்ளை செய்த உதவிகளை மட்டும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார். காரணம், ஹரிராம் சேட் அவர்கள் பாகவதர் மேல் பக்தி பாசம் பற்று என்று மெய்யான பரிசுத்தமான அன்பினை பொழிந்தார்கள். அன்பிற்கு கட்டுப்பட்டவர் பாகவதர். சொல்லு. நான் தீர எல்லார்கிட்டையும் தீர விசாரிச்சுட்டு தான் வரேன். சர்க்காருக்கு உன் மேலே நல்ல மதிப்பு இருக்குது. கவர்னர் துரை அவர்களும் உன் மேலே பெரிய மதிப்பு வச்சுருக்காரு. நீ ஏன் கருணை மனு தாக்கல் பண்ணக்கூடாது? கருணை மனு தாக்கல் பண்ணேன். மன்னிப்பு கடிதாசு கொடுக்க சொல்கிறியா? அதுக்கு உன் பாஷையில் அப்படி பேர். நான் உடனே விடுதலை ஆகணுங்கிறதுக்காக நீ சொல்கிற மாதிரி அதான் சொல்கிறிய கருணை மனு. அந்த மன்னிப்பு கடிதாசு கொடுத்தேன்னா இந்த கொலையில் எனக்கு பங்கு இருக்கிற மாதிரி நான் ஆகாதா? செய்யாத குத்தத்துக்காக ஜெயிலில் கஷ்டப்பட்டுருக்கேனா? ஒரு அவப்பேரை சுமந்துண்டு இருக்கேன். சில பேரோட சதி வலையில் சிக்கப்பட்டு சில பேரோட சூழ்ச்சியால் இந்த கம்பிக்கு பின்னாடி நான் இருக்கேன். சட்டப்படி இந்த வழக்கை நடத்தி 100க்கு 100 நிரபராதின்னு நான் வெளியில் வருவேன். நான் என்ன பண்ணட்டும்? கிளம்புற ஜோலியை பார். கிரிமினல் லாயர் எத்ராஜ் முதலியார் எனும் புண்ணியவான், ஆம், அவரை புண்ணியவான் என்று தான் சொல்ல வேண்டும். லண்டன் பிரிவி கவுன்சிலில் அப்பீல் செய்தார்கள். அங்கே சரியான கோணத்தில் விசாரணை நடத்தினார்கள். என்ன உத்தரவிட்டார்கள் தெரியுமா? சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் இந்த வழக்கினை முறைப்படி சரியாக விசாரணை நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். அதன் அடிப்படையில் மீண்டும் வழக்கு விசாரிக்கப்பட்டு பாகவதர் குற்றமற்றவர் என்று சட்டப்பூர்வமாக பிரகடனம் செய்யப்பட்டு நிரபராதியாக வெற்றிகரமாக விடுதலையானார்.
யார்? ஆஹா ஆஹா, புண்ணியவான் எத்ராஜ் முதலியாரா? வாங்கோ வாங்கோ வாங்கோ. எந்த குத்தமும் செய்யாதன்னா நிரபராதின்னு சட்டப்பூர்வமாக விடுதலை ஆனதுக்கு நீங்கள் தானே காரணம். இந்த ஜென்மா உள்ள வரைக்கும் உங்களை மறக்கவே மாட்டேன், மறக்கவே மாட்டேன். பாகவதரையா, கூல் கூல். நீங்கள் பெரிய மனுஷர், பரந்த மனப்பான்மை கொண்டவர், பெரிய பெரிய வார்த்தைகளாக பேசுகிறீங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. பார்க்கணும்னு சொல்லியிருந்தீங்களாமே, என்ன விஷயம் பார்த்துன்னு போகலாம். சல்லி காசு கூட வாங்காமல் எனக்காக வாதாடின இந்த மகாபுருஷர் பார்க்கணும்னு தோணித்து அதுக்காக தான் கூப்பிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஆமாம், உங்களுக்கு ஒரு இது தரணும். இது கண்டிப்பாக காசு பணம் இல்லை, பயப்படாதீங்கோ. ஆமாம், நீங்கள் இந்த பெண்கள் கல்விக்காக ஏதோ ஒரு கல்வி ஸ்தாபனம் ஆரம்பிக்க போகிறதா பேசிக்கிறாளே, வாஸ்தவமா? ஆ, அதுக்கான முயற்சியில் இறங்கின்றிருக்கேன், அதுக்கான வேலைகள்லாம் ஆயின்ட்டுருக்கு. பெண் கல்வின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால் அந்த ஒரு நல்ல காரியத்தை பெரியவாளோட அனுகிரகத்தோட இறைவனோட ஆசிகளோட செஞ்சு முடிக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். அதுக்கு உங்களோட அந்த உத்தமமான காரியத்துக்கு நான் ஒரு என்னோட பங்களிப்பாக ஒரு சின்ன இது தரேன். மறுபடியும் சொல்கிறேன், பணம் எதுவும் கிடையாது, ஒரு பண்டம் தரேனே, இருங்கோ, அப்படியே இருங்கோ, ஒரு பண்டம் தரேன். இந்தாங்க. வாட் இஸ் திஸ்? கோல்டன் பிளேட், தங்க தட்டு கொடுக்குறீங்க? இது தங்கத்தட்டு வாஸ்தவம், ஆனால் நீங்கள் செஞ்ச உபகாரத்துக்கு முன்னாடி இது ஒன்றுமே இல்லை. தயவு செஞ்சு இதை நீங்கள் ஏற்றுக்கணும், தயவு செஞ்சு ஏற்றுக்கணும். உங்கள் கிட்ட தட்டு வாங்கிறத ஒரு நன்கொடையாக இதை நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் இதை ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துக்க மாட்டேன். நான் செய்ய போகிற நல்ல காரியத்துக்கு உங்களுடைய நன்கொடையாக இதை ஏற்றுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பெண்கள் முன்னேற்றம்ன்றது அதில் எவ்வளோ நீங்கள் அக்கறை உள்ளவர்கள்ன்றது எதிர்காலத்தில் தெரிய வரும். ரொம்ப அப்போ உங்களுடைய இந்த கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ உசந்ததுன்னு மக்களுக்கு தெரிய வரும். ரொம்ப சந்தோஷம். அதனால் நல்ல காரியம்ன்றதால் உங்கள் நன்கொடையை நான் ஏற்றுக்கிறேன். ரொம்ப. ஆனாலும் இந்த தங்கத்தட்டுன்றது ஒரு பெரிய நன்கொடை தான் அது. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. என்னால் முடிஞ்சதை கொடுத்துருக்கேன், இதை நீங்கள் ஏற்றுன்றதில் பரம சந்தோஷம், பரம சந்தோஷம். சந்தோஷம். அந்த மாமனிதர் எத்ராஜ் முதலியார் அவர்கள் பாகவதரிடம் ஒரு ரூபாய் கூட வாங்காமல் முற்றிலும் இலவசமாகவே வாதாடினார் என்று சொல்கின்றார்கள். இன்னும் சிலர் முதலியார் அவர்களுக்கு உரிய வக்கீல் பீஸை பாகவதர் தந்து விட்டார் என்றும் சொல்கின்றார்கள். அது மட்டுமா, பாகவதர் அவர்கள் தன்னுடைய நன்றியை வெளிக்காட்டும் முகமாக தன்னுடைய தங்கத்தட்டினை 100 பவுன் என்கின்றார்கள், 115 பவுன் என்கின்றார்கள், 125 பவுன் என்கின்றார்கள். எப்படி இருந்தாலும் இன்றைய மதிப்பில் அதன் விலை 50 லட்சத்திற்கும் அதிகம். பாகவதர் அவர்கள், முதலியார் ஐயா அவர்களே, நீங்கள் பெண்கள் கல்வி வளர்ச்சிக்காக கல்வி ஸ்தாபனம் தொடங்க இருப்பதாக கேள்விப்படுகிறேன், அதற்கு நான் கொடுக்கின்ற நன்கொடையாக இதனை தாங்கள் மறுக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதனை கொடுக்கின்றார். நீங்கள் நன்கொடை என்று சொல்வதனால் நானும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கின்றேன் என்று அந்த மாமனிதரும் ஏற்றுக்கொள்கின்றார். அதுதான் இன்றைய சென்னையில் புகழ்மிக்க எத்ராஜ் கல்லூரியாகும். நன்றி பாராட்டுதல் என்பது பாகவதற்கு கருவிலேயே அமைந்த திருவாகும். இப்படி வாழ்வாங்கு வாழ்ந்த வள்ளல் பெருமகன் பாகவதர் அவர்கள் உடல் மண்ணிற்கும் உயிர் விண்ணிற்கும் செல்ல இன்றைக்கும் உலகெங்கிலும் லட்சக்கணக்கான மக்களின் இதயத்தில் தன் கந்தர்வ கானத்தால் கோலோச்சு கொண்டிருக்கின்றார்கள். 7 செய மன்னர் பாகவதர் புகழ் வாழ்க, வளர்க, வெல்க. சகல உயிர்க்கும் தாய் தான்.
நாதம்